இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவருடம், ஆடி மாதம் மூன்றாம் நாள், 19/7/2023, ஜூலை மாதம், புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01. லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை. அதிகாலை 2:18 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம். காலை 8:35 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12:00 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6:00 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சகஜமான நாளாகவும் இருக்கும். மனதுல அவ்வப்பொழுது தேவையற்ற சோர்வும் ஏற்படலாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. பணி செய்யும் இடத்துல சிறிய தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தவறுகளை கண்டு அதனை அறிந்து சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான உறவும் ஏற்படும். உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை ஓரளவிற்கு சிறப்பாகவும் இருக்குங்க. தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்களில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது பெரியதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் காண்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பாதையும் தென்படும். வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு செயல்கள்ல வெற்றியையும் காண்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. புதிய பொறுப்புகளை திட்டமிட்டு குழப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடங்கள்ல பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளை எல்லாம் அறிந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல திருமண தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு என்று தனி வழியை அமைத்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் குழந்தைகளுடன் உற்சாகமாக நேரத்தையும் கழிப்பீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேற்றைய போலவே இன்றைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உறவினர்களிடமிருந்து அனுகூலமான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தங்களுடைய திறமை மற்றும் அர்ப்பணிப்பினால கடினமான சூழ்நிலைகளையும் சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதி விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். பணிபுரியும் இடத்துல அதிகாரிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. இதனால தேவையற்ற அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல நெருங்கிய உறவினர்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க. தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடியும்.
மனையை விற்பது மற்றும் வாங்குவது போன்ற விஷயங்கள்ல லாபமும் உண்டாகும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். தள்ளிப்போன சில வேலைகள் முடிவிற்கும் வந்து சேரும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில் சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. விஷயங்களை யதார்த்தமாக கையாள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களினால ஏதாவது ஒரு சிக்கல்களும் ஏற்படலாம். பணியிட சூழல்கள் இன்று சுமாராகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். வேலைகளை கவனித்து செய்வதும் நல்லதுங்க. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சமயங்களில் உங்களுடைய எரிச்சலான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அமைதியாக இருந்து விடுவதே நல்லதுதான். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். செலவுகளை கண்காணித்து கொண்டு இருப்பதும் நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாகவும் வைத்தும் கொள்ளுங்க. மனதில் ஏற்படும் குழப்பத்தினால செயல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முயற்சிகளில் கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய விருப்பப்படி ஒரு வேலையை செய்து முடித்தும் விடுவீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். வழக்கமான செயல்களும் அதிக நன்மையை தருவதாகத்தாங்க இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் மரியாதையாகவும் உங்களிடத்தில் நடந்தும் கொள்வாங்க. ஆவேசமான பேச்சுக்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய தொழிலுக்கு எதிராக இருந்த சூழ்ச்சிகளை கண்டறியவும் செய்வீங்க. திருமணத்திற்காக பெண் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். நண்பர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் வழியே சென்று ஏதாவது சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. காதலில் இருப்பவர்களுக்கு உங்கள் காதலியின் தேவையை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க. எல்லா வகைகளிலும் சுப பலன்களும் தருவதாகவும் இருக்கும். இன்று முதலீடுகளில் ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. இதன் மூலம் லாபத்தையும் பெறலாம். முக்கியமான வேலைகளில் அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அரசு தொடர்பான எந்த ஒரு வேலைகளிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலைகளில் லாபகரமான சூழ்நிலைகளும் ஏற்படும். வேலை விஷயமாக இன்று குடும்பத்தை விட்டு வெளியில் தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய உறவினர்களிடம் கவனமாகவும் பேசுங்க. வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். இன்று வெளி உணவுகளை உண்ணும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால தூக்கமின்மையும் ஏற்படலாம். மின்னணு சாதனங்கள்ல சிறு சிறு பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்களினால லாபமும் ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று நீங்கள் கண்டிப்பாக சாந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. ஒரு தைரியமான நாளாகவும் அமையும்.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சவாலான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. நல்ல இசை கேட்பது ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பணியிட சூழல் சற்று அதிருப்தியை தருவதாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஏதாவது முடியும் என்று எதிர்பார்த்த வேலை நிலுவையில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அணுகுமுறையில கவனமாகவும் இருங்க. அமைதியான பேச்சுக்களை வெளிப்படுத்துவதும் நல்லதுங்க. அவர்களிடத்துல உங்களுடைய வெறுமையை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். இது புரிந்துணர்வை பாதிக்கவும் செய்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில் இருக்கும். இதனால செலவுகளை சமாளித்தும் கொள்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகை கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த ஒன்றில் இழுபறிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. உறவினர்களின் வகையில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். தக்க நேரத்துல உதவிகள் கிடைக்க பெறுவது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். தேடி போனவரை சந்திக்க முடியாமல் இழுபறிகளும் ஏற்படலாம். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு எந்தவித குறுக்கு வழிகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய உதவிகள் சற்று கால தாமதமாக தங்க வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள்ல எதிர்பார்த்த ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களிடத்துல கூறும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லதுங்க. இதன் மூலம் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பித்துக் கொள்ளவும் முடியும். புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் யாரேனும் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்மாமனின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகள் உறவினர்களினால பாராட்டவும் படும். வியாபாரத்துல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த விரிசல்களும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கவனமாக சிந்தித்த பிறகே முக்கியமான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. சிலருடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. முழு ஆதரவுகளையும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வியில நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உணவு தொடர்பான துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். ரகசியமான சில ஆராய்ச்சிகளின் மீது ஆர்வமும் உண்டாகும். உங்களுடைய தோற்றத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அறிமுகம் இல்லாத புதிய சூழல்களை இருப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லதுங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. திறமைகளும் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஈர்ப்புகளும் அதிகரிக்கும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணியில் நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிக்காக மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தினருடன் இன்று அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் போன்ற வகையில பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் இன்று அதிக ஆற்றலும் காணப்படும். இன்று உங்களுடைய தேக ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும்.
செயல்கள்ல லாபத்தையோ எதிர்பார்க்கலாம். நேற்று வரை இருந்து வந்த பிரச்சனை ஒன்றிற்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடிவிற்கும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் கைக்கும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். முன்னேற்றத்துடன் கூடிய லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய திறமையை அனைவருக்கும் உணர்த்தவும் செய்வீங்க. அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளினால தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் அன்பையும் பெற்றுவிடுவீங்க. விரும்பிய பெண்களிடம் உங்களுடைய காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசையினால திருமண பேச்சுக்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்தும் விடுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதியும் ஏற்படும். வியாபாரத்துல பணியாளர்களினால சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளினால நல்ல முன்னேற்றமும் ஏற்படலாம். அவர்களுடைய அனுசரணைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீங்கள் திட்டமிட்டு இருந்த சில வேலைகள்ல ஏமாற்றங்களும் ஏற்படலாம். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வணிகத்துல புதிய ஒப்பந்தங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனமும் அமைதியாகவும் இருக்கும். பண ஆதாயமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளை சமாளித்தும் விடுவீங்க. மற்ற நிறைவேற்றவும் செய்வீங்க. சுய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உறவினர்களின் வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துரிதமும் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. மன தெளிவுடனும் காணப்படுவீங்க. பல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று பணியை அனுபவித்தும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல வெளிப்படையான உணர்வுகளின் மூலம் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வணிகத்துல ஈடுபட்டு லாபத்தையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் திடமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவுமே இருக்காதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல உண்டான சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். தொழிலை விரிவு செய்வதற்காக குடும்பத்தினருடன் ஆலோசனைகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றிகரமாக முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை சீராகவும் நடத்துவீங்க. சிலருக்கு கால்களில் அடிபட்டு கட்டு போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில கடுமையான போட்டிகளும் ஏற்படலாம். கல்வியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்களுக்கு தொழில மேன்மையும் உண்டாகும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவுகளும் தருவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும்.
எந்த முடிவையும் எடுக்கும் பொழுது பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருப்பதும் நல்லதுதான். இதனால உங்களுக்கு எதிர்காலத்துல உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் முக்கியமான கருத்து ஆலோசனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு நிதானமான தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய குடும்ப சூழலும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆவணங்களை கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லதுங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களும் கைகூடியும் வரும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். தடைகளின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இறை சார்ந்த பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களுக்காக நன்கொடைகள் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஆர்வமும் ஏற்படும். பாடங்கள்ல கவனமாகவும் ஏற்பாங்க. அவர்களுக்கான பாராட்டுகளையும் பெறுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்ல யோசித்து ஈடுபடுவதும் நல்லதுங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையும் தேவை. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ஆற்றலும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல இன்று பணியில் செயல்திறன்கள் நன்றாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுதான். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுதான். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பெரியவர்களுடைய துணையுடன் உங்களுடைய செயல்கள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். விஐபிக்களுடைய ஆதரவினால நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். உங்களுடைய சிரமங்களும் குறையும். முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்காக உங்கள் நெருங்கிய உறவினர்களை பகைத்து கொள்ளவும் வேண்டாம். தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். காதலில் இருப்பவர்களுக்கு இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைத்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வேலைகளை எல்லாத்தையுமே உற்சாகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. தொட்ட காரியங்களை வெற்றிகரமாகவும் முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் உள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று அரசாங்க உதவிகளையும் பெறுவீங்க. அரசு தொடர்பான வேலைகள் வேகமாகவும் முடியும். சமுதாயத்துல நல்ல பெயரையும் பெற்று விடுவீங்க. சில புதிய நண்பர்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. இல்லையென்றால் நிதி சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் உதவியினால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தாலும் கவனமாக கலந்தாலோசித்து செய்வதும் நல்லதுங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் ஏற்படும். பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். ஆன்மீக பணிகள்ல தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க.
புதிய முயற்சிகள்ல எண்ணிய வெற்றியும் உண்டாகும். வாகனத்தை சீர் செய்து விடுவீங்க, இது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க, நன்மைகளும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம், ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க, பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான வளர்ச்சியை காணப்படும். சவால்கள் நிறைந்தும் இருப்பீங்க, உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆகியும் கொள்ளலாம். சக பணியாளர்களுடன் சுமூகமான உறவு முறையும் காணப்படும். பொறுமையுடன் கையாண்டு நல்ல பலன்களையும் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கவனமற்ற வார்த்தைகளை பேசி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்களில் கவனமாகவும் இருங்க, இதனால தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க, அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை சுமாராகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுங்க. வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகள் இழுபறியாகி தங்க முடியும். நெருக்கடிகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற சங்கடங்களினால நெருக்கடிகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளவும் வேண்டாம். வேண்டாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் எச்சரிக்கையாக பணி செய்வதும் நல்லதுங்க. ஃபைனான்ஸ் தொழில இருக்கிறவங்களுக்கு அதிக பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று சுமாராகவும் இருக்கும். புதிய முதலீடுகள்ல ஈடுபடுவதாக இருந்தால் கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். ஆனால் இன்று உங்களுடைய அமைதி மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுயமாக யோசித்து செயல்படுவதும் நல்லதுங்க. யாருடைய பேச்சுக்களையும் முழுவதுமாக நம்பிவிடவும் வேண்டாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இன்று உங்களுடைய நலம் விரும்பிகளின் உதவியினால உங்கள் வீட்டு திருமணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாலை உங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் கழிப்பீங்க. நீண்ட நாட்களாக சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு சார்ந்த செயல்கள்ல விவேகத்துடனும் இருங்க. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. தொழில் நிமித்தமான முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுதான். வழக்கு சார்ந்த பணிகள்ல கவனமாகவும் இருங்க. விளையாட்டான பேச்சுக்களை இன்று கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லதுதான். எதிலும் கோபமின்றியும் செயல்படுங்க. சிறு சிறு பணிகளில் கூட கவனமாக இருப்பதும் நல்லதுதான். சிறிது தாமதங்களும் ஏற்படும். இது உங்களுடைய பொறுமையை சோதிப்பதாகவும் இருக்கும். இன்றைய நாள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் ஆகியும் கொள்ளலாம். இன்றைய நாளை நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. விவேகத்துடன் செயல்படவும் வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பதும் நல்லது.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. உங்களுடைய பணி செயல்திறன்கள்ல நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். குடும்பத்தினருடன் இன்று உங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் இருந்து பணத்தை பரிசாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவுமே இருக்காதுங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். விலகி சென்றவங்க உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. நண்பர்களுடைய உதவியினால உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சி ஒன்றில் வெற்றியையும் காண்பீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இதன் மூலம் நீங்கள் வீட்டை புதுப்பித்து அழகும் பார்ப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பண பற்றாக்குறைகள் எல்லாமே மாறி பொருளாதாரத்துல மேம்பாடும் உண்டாகும். இதனை கண்டு மகிழ்ச்சியும் அடைவீங்க. தொழில சீரான வளர்ச்சியும் காணப்படும். பரம்பரை வியாபாரத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வயிற்று வலி போன்றவற்றினால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சற்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. மற்றவர்களுடன் வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இது நெருங்கிய உறவினர்களிடத்தில் கூட ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் ஏற்படும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடன் சேர்ந்து அவர்களும் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. இன்று நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. உங்கள் குடும்பத்துல ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சிறு பிள்ளைகளுடைய சிறு கோரிக்கைகளை கூட நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் ஏற்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய நல்லுறவையும் பெற்றும் விடுவீங்க. உத்தியோக பணிகள்ல உயர்விற்கான சிந்தனைகளும் மேம்படும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவரின் வழியில ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல லாபகரமான கண்ணோட்டமும் ஏற்படும். தடைப்பட்டு இருந்த சுபகாரிய முயற்சிகள் ஈடேறவும் செய்யும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய வேலைகள்ல இன்று கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுங்க. உடன் இருப்பவர்களை நம்பி முக்கியமான வேலைகளை ஒப்படைத்து விடவும் வேண்டாம். பணியில செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடம் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இருவருக்கும் இடையில் என்ற மகிழ்ச்சியான அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற சராசரியாகவே இருக்குங்க. உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளில் ஈடுபடுவதாக இருந்தால் மட்டும் கவனமாகவும் இருங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிரிகளுடைய சதியை முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும், ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய செயல்களில் இன்று முன்னேற்றமும் உண்டாகும். வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்தவங்களை நீங்க அடையாளம் காணவும் செய்வீங்க. விவேகத்துடன் செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் வீட்டு பிள்ளைகளுடன் இன்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீர்கள். எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு நல்ல பலன்களும் உண்டாகும். உங்களுடைய திறமைக்கு உரிய மதிப்பையும் பெறுவீங்க. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிக்கவும் செய்வீங்க. தொழில் கூடத்துல இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயுதங்கள், நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் இன்று கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். அலைச்சல்களுக்கு தகுந்த வருமானமும் இருக்கும். அரசு ஊழியர்கள் வேலையில இன்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவத்தையும் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால சிறு செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களை இன்று தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. விற்பனை இன்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல உங்கள் சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை யாரிடமும் திணிக்கவும் வேண்டாம். இன்று நீண்ட காலமாக வணிகத்தில் சிக்கியிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை பலப்படவும் செய்யும். புதிய வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமாக உழைக்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றியும் உண்டாகும். மாலையில உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த பணிகளை எல்லாத்தையுமே இன்று செய்து முடித்தும் விடுவீங்க. வங்கி சம்பந்தமான காரியங்களும் நிறைவேறும். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடன் பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வழக்குகள்ல சில மாற்றங்களும் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த சரக்குகள் விற்பனையாகவும் செய்யும். இன்றைய நாள் நீங்கள் நினைத்த லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். எடுத்த காரியங்களும் நிறைவேறும். போராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. எனவே செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கு உங்களிடம் தைரியமும் உறுதியும் இருக்கும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. இன்றைய நாள் வேலைகளை அதன் போக்கிலேயே விட்டுவிடுவதும் நல்லதுங்க. இதன் மூலம் நல்ல பலன்களையும் பெறுவீங்க. அதிகமான பணிச்சுமையின் காரணமாக பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. இதனால பணியில இருந்து வந்த தவறுகள் எல்லாத்தையுமே சரி செய்தும் விடுவீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை கவனமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை உருவாக்கியும் கொள்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று கடைசி நேரத்தில் கை நழுவி போனாலும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லதுங்க. இதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். தடையில்லாமல் முன்னேறுவதற்கு முழுமையாக முயற்சிகளும் செய்வீங்க. விரும்பியவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. காதலில் இருப்பவர்களுக்கு இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாயத்துல இறங்கி நெல் உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
குறித்த நேரத்துல கடனை தந்து முடித்தும் விடுவீங்க, நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினான சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் அவசியம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனை என்று வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களினால சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று நீங்கள் அழகு மற்றும் இளமை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய முகமும் பிரகாசமாகவும் இருக்கும். எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிரிகளையும் சமாளித்து எதிலும் வெற்றியையும் காண்பீங்க. இன்று நீங்கள் சமூக விழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு செல்வாக்குமிக்க நபரின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுடைய மனதை மகிழ்ச்சி அடைய செய்வதாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது நல்ல மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். வெளியூர் தொடர்புகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும். சுபகாரிய எண்ணங்களும் கைகூடியும் வரும். உறவினர்களுடைய வழியில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் குறையும். சிக்கனமாக செலவுகள் செய்து சேமிப்பை மேம்படுத்துவதும் நல்லதுங்க. இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் இருக்கும். ஆதரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நெருக்கடிகளும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனப்பக்குவமும் உண்டாகும். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும், ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்று பரபரப்பான வேலைகளில் ஈடுபட்டும் இருப்பீங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணை உங்களிடம் முரண்பட்டு இருப்பதாகவும் உணர்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. உங்களுடைய துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இதன் மூலம் அவர்களை புரிந்து கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று ஏமாற்றத்தை தந்தாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. முயற்சிகள்ல நன்மையும் உண்டாகும். தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அலுவலகத்துல அலட்சியமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி கைப்பொருட்களை இழந்துவிடவும் வேண்டாம். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணத்திற்காக பெண் பார்க்கும் வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால ஏதாவது ஒரு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் ஏற்படலாம். சொத்து பிரச்சனைக்காக கோர்ட் வரை சென்று வந்தவர்கள் சமாதானமாக சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்தும் செல்லுங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க நினைத்தால் அது திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொடுப்பதும் நல்லது. உங்கள் வணிகத்திற்காக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய வேலையில லாபமும் உண்டாகும்.
சில முக்கியமான முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து விலகியும் இருந்தும் கொள்ளுங்க. வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான செயல்பாடுகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. அதற்கான முயற்சிகள்ல நீங்க இன்று ஈடுபடவும் செய்யலாம். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுங்க. குழந்தைகளுடைய வழியில விட்டுப்பிடித்தும் செல்லுங்க. கால்நடைகள் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. எளிதில் முடிய வேண்டிய சிறு பணிகள் அலைச்சலுக்கு பின்புதான் முடியும். அரசாங்கத்தினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்களினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சி மற்றும் உற்சாகத்தின் மூலம் தொடர்ந்து வெற்றியையும் காண்பீங்க. பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அனுபவித்தும் செய்வீங்க. திருமண உறவுல உங்களுடைய அன்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணையிடம் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. அலுவலக பணியில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்குங்க. இன்று உங்களுடைய நலனுக்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து இருந்த ஒரு தகவல் வந்து சேரவும் செய்யும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உற்சாகமாக செயல்பட்டு நினைத்ததை அடையவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அலுவலகத்துல மட்டும் அலட்சியமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். தேவையற்ற வரட்டு கௌரவத்தை தவிர்த்தும் கொள்ளுங்க. வீட்டில் சுப காரியங்களும் நல்லபடியாகவும் கூடி வரும். பூர்வீக சொத்து வழக்குகள்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனதில் இருந்து வந்த இனம் புரியாத பயமும் நீங்கும். குடும்பத்திலையும் நிம்மதியும் இருக்கும். மூன்றாவது நபரை நம்பி புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆவணங்களை நன்கு படித்து பார்த்து செய்வதும் நல்லது. இன்று சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பிள்ளைகளுடைய கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்கள் துணை வழி உறவினர்களிடம் பண பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாணவர்கள் போட்டியில் வெற்றியும் காண்பாங்க. மாலை நேரத்தை உங்கள் அன்பிற்கு உரியவர்களிடம் மகிழ்ச்சியாக செலவும் செய்வீங்க. பிரிந்த உறவினர்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களினால குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட கால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறை வழிபாட்டுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பணிபுரியும் இடத்துல நிம்மதியும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சிறு வீண் செலவுகளும் ஏற்படலாம். முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவையை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.